சந்தோஷ் ராஜனோட இயக்கத்தில் ஜீவா, காஷ்மீரா, பிரக்யா, விடிவி கணேஷ், கே எஸ் ரவிக்குமார், மொட்டராஜர் மற்றும் பல நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வரலாறு முக்கியம். ஸோ இந்த ஒரு படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சரி ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜீவா நடிச்சிருக்கக்கூடிய கச்சேரி ஆரம்பம் போன்ற படங்கள் நம்ம பார்த்துருந்தோம்னா அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாலியான ஒரு பையனாக நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிருந்தது. லைக் அதே மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா கன்ஃபார்மே பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் நடிச்சிருக்காரு, செம்ம ஜாலியாக நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ட்ரெய்லர் என்ன விஷயங்கள் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகமே அழிஞ்சாலும் சரி லவ் பண்ணக்கூடியவங்க ஆளு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, ஒன்று ஜேம்ஸ் பண்ணு இன்னொருத்தர் நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவர் எப்படி லவ் பண்ணுறாரு அப்படின்றதும் அட் த சேம் டைம் அவர் வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு பையனாக இருக்காரு அப்படின்றதும் அவங்க அப்பா எப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக இருக்காரு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை காட்டுறாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் முடிக்கும்போது எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கோடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் மாற்றவே நம்ம மாட்டாத அப்படின்ற மாதிரி எந்த ஓப்பனிங்கோட கொடுத்துருந்தாங்க அதே எண்டோட முடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக விடிவி கணேஷ் வந்து இந்த ட்ரெய்லரில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் சக்தி சரவனுடைய சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக ஷான் ரஹ்மானுடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு சாங் வந்து ஹிட்டு. ஸோ அந்த சாங் வந்து இந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.